ஹலோ மக்களே, ஸ்காட்மேன் டேரக்ட் பண்ணி 2022 ரிலீஸ் ஆன ஃபாலோன்ற மூவியோட தமிழ் ஸ்டோரி எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த மூவி ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு மூணு பேர் வந்து மவுண்டைன் கிளைம் பண்ணுற மாதிரி காமிக்கிறாங்க. அதில் டான் பெக்கி ரெண்டு பேரும் கப்பிள்ஸ். ஸோ அதில் வந்து டான் வந்து என்ன பண்ணுறாருன்னா, கிளைம் பண்ண முடியாமல் கீழே விழுந்து இறந்து போயிடுவார். அதை பெக்கி பார்ப்பாங்க. நான் அவங்க ரெண்டு பேரோட ஃப்ரெண்ட் ஹண்டரும் கூட இருப்பாங்க. நான் அவங்களும் வந்து பார்த்து ஃபீல்லாம் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு 8 மந்த்ஸ் லேட்டர்னு காமிக்கிறாங்க. ஸோ பெக்கின்றவங்க தான் ஹீரோயின். அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, பாரில் உட்காந்து சரக்கடிச்சிட்டு இருக்காங்க. சரக்கடிச்சிட்டு ஃபோன் எடுத்து கால் யாருக்கும் பண்ணுறாங்க. பார்த்தா டான்னு இருக்குது. கால் பண்ணோடனே ஒரு ரெக்கார்டர் பேசுது டானோட வாய்ஸ்லேயே. அந்த ரெக்கார்டர் கேட்டால் எம்எஸ் யூன்னு சொல்லிட்டு அழுகுறாங்க. அழுதுட்டு அப்புறமேட்டா வந்து நல்லா குடிச்சிட்டு வெளியே வராங்க. வெளியே பார்த்தா ஒரு ஆள் நிற்கிறாரு. அது வேறு யாரும் கிடையாது, பெக்கியோட அப்பா தான். உடனே பெக்கியை பார்த்து, ஏன் பெக்கி நீ இப்படி பண்ணிகிட்ருக்க, அவன் இறந்துட்டான்றதுக்காக நீ ஏன் உன் வாழ்க்கையை அழிச்சிட்ருக்க, நீ இந்த அளவுக்கு ஃபீல் பண்ணுறதுக்கும் இந்த அளவுக்கு சோகமாக சரக்கடிச்சிட்டு இருக்கிறதுக்கும் அவன் ஒர்த்தே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். உடனே பெக்கிக்கு சமக்கம் வந்துடும், இப்படி தான் நீங்கள் உங்கள் பொண்ணுக்கு ஆறுதல் சொல்வீங்களா, ஃபஸ்ட் நீங்கள் வந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு பெக்கி வந்து கத்துவான். உடனே வந்து அவங்க அப்பா சொல்வார், உனக்கே நல்லா தெரியும், இப்போ மேபி நீ யோசிச்சுப்பாரன், டானுக்கு பதிலாக நீ மவுண்டைன்லேருந்து கீழே விழுந்திருந்தானா, டான் இன்னத்துக்கு வந்து குடிச்சிக்கிட்டு உன நினச்சிக்கிட்டு சரக்கடிச்சிட்டு சோகமாக சுற்றிட்டு இருந்திருப்பான் நினைக்கிறியா, அப்படிலாம் கிடையாது, வேற ஒருத்தன் கூட சேர்ந்து அவனோட வாழ்க்கையை ரொம்ப சந்தோஷமாக எடுத்துகிட்டு போயிடுவான், இது உனக்கு நல்லாவே தெரியும், தயவு செஞ்சு நீ புரிஞ்சிக்கிட்டு அதை விட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். பட் வந்து பெக்கி உடனே ஒரு பேட் வேர்ட் யூஸ் பண்ணிவிடுவா. உடனே உங்கள் அப்பா கோவம் வந்துடும், இப்படியே நானும் உங்கள் அம்மா உன்னை வளர்த்தோம்மா பெக்கி, ஏன் இப்படி பண்ணிகிட்ருக்க, நீ இப்படிலாம் ஆகிறதுக்காகவா நாங்கள் உன்னை கஷ்டப்பட்டு வளர்த்தோம், தயவு செஞ்சு புரிஞ்சிக்கிட்டு வா, உனக்கு வந்து அழகான வாழ்க்கை வந்து காத்துட்ருக்கு, அவன் இறந்ததோட உன் வாழ்க்கை முடியல, நீ நிறைய பேருக்கு தேவைப்படுற, முக்கியமாக உன்னோட ப்ரெசன்ஸ் எனக்கு தேவைப்படுது, எனக்காகவாது நீ திரும்பி வா, நீ இருந்தால் தான் நானும் சந்தோஷமாக இருப்பேன், தயவு செஞ்சு வா, உனக்கான வாழ்க்கை ரொம்ப அழகாக இருக்கும், வா வா ப்ளீஸ் தயவு செஞ்சு வாழ், நல்ல சந்தோஷமாக வாழ் அப்படின்லாம் சொல்லிட்டு அவங்க அப்பா வந்து மோட்டிவேஷன் பண்ணுவார். பட் பெக்கி அது எதையுமே காதில் வாங்கிக்க மாட்டாங்க. தயவு செஞ்சு ஃபஸ்ட் நீங்கள் வந்து கிளம்புங்க, என்னால் வந்து அவனை மறக்க முடியல, நான் அவனை எவ்வளோ மிஸ் பண்ணுறேன் தெரியுமா, அவன் கிட்ட பேசின வார்த்தையெல்லாம் நான் எவ்வளோ மிஸ் பண்ணுறேன், அவன் எப்படிலாம் திரும்ப பார்த்துக்கிட்டான், அதெல்லாம் உங்களுக்கு சொன்னால் புரியாது, தயவு செஞ்சு போங்க, என்னை தனியாக விட்டுருங்க, நான் எப்படி வேணால் போகிறேன் உங்களுக்கு என்ன அப்படின்ற மாதிரி பேசிட்டு அவன் மட்டும் வந்துடுவான். வந்துட்டு சூசைட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தூக்க மாத்திரை எடுத்து சாப்பிட்லாம் அப்படின்னு போகும்பொழுது காலிங் பெல் அடிக்கும். வெளியே பார்த்தா ஹண்டர் வந்து நிற்பாங்க. ஹண்டர் வந்து நின்றுட்டு பெக்கி பார்த்துட்டு, ஏன் பெக்கி இவ்வளோ கேளமாக ஆகிட்டேன் நீ அப்படின்னு சொல்லிட்டு வந்து கட்டி பிடிச்சிக்கிறாங்க. அப்புறம் ரெண்டு பேரும் வந்து ஷேர் பண்ணிக்கிறாங்க. ஹண்டர் வந்து நிறைய அட்வென்ச்சரஸாக பண்ணுவான், முன்னாடி பெக்கியும் பண்ணிட்டு இருந்தா டான் இருந்தப்போ, அதுக்கப்புறமே டான் இறந்ததுக்கப்புறம் பண்ணலை போல. ஸோ ஹண்டர் வந்து சொல்லுவாள், நானுமே டான் இறந்ததுக்கப்புறம் ரொம்ப பயந்தேன் ஒரு சில விஷயங்கள் அட்வென்ச்சராக பண்ணும்பொழுது, ஆனால் அதெல்லாம் பண்ணி நான் அந்த பயத்தில் வந்து ஓவர் கம் ஆகிட்டேன். ஸோ இப்போ நானுமே இந்த வீக்கெண்ட் வந்து B67 டிவி டவரில் வந்து ஏற போகிறேன், அது வந்து ரொம்ப ஓல்டு டவர், ஸோ அது வந்து டிஸ்மேஷ் பண்ண போகிறாங்க ஒரு 4 மந்த்தில். அதுக்கு முன்னாடி ஏறி நான் வந்து யூடியூப்பில் வீடியோ போட்டேன், எனக்கு கொஞ்சம் அமௌண்ட்ஸ் கிடைக்கும், அதை வச்சு என்னோடய அட்வென்ச்சர்ஸை நான் ஃபோர் கம்மிங்க்கு யூஸ் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. பைக்கையும் வந்து அதெல்லாம் கேட்டுட்டு, இல்லை இல்லை எனக்கு பயமாக இருக்குது டான் இறந்ததுலேருந்து, எனக்கு வாழவும் தைரியம் இல்லாமல் சாகவும் தைரியம் இல்லாமல் நான் இருந்துகிட்ருக்கேன், தயவு செஞ்சு என்னெல்லாம் கூப்பிடாத நீ போ அப்படின்னு சொல்லுவாள். பட் ஹண்டர் வந்து ரொம்ப கம்பல் பண்ணுவா, ப்ளீஸ் எனக்காக வா, உனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா தெரியும், தயவு செஞ்சு நீ அந்த ஃபியரை ஓவர் கம் பண்ணி வாழ்கிற தைரியம் உனக்கு வரணும், தயவு செஞ்சு வா அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சுவா. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தப்போ, அப்போ ஹண்டர் என்ன பண்ணுவார்னா, அடிக்கடி வந்து டான்ஸ் சொல்லக்கூடிய ஒரு டைலாக் வந்து தப்பு தப்பாக சொல்லுவா. உடனே வந்து பெக்கி சிரிச்சுட்டு சரி தூங்கலாம் அப்படின்னு தூங்கி மார்னிங் எழுந்தோடனே பெக்கி யோசிச்சு பார்ப்பான், அந்த டைலாகையும் யோசிச்சு பார்ப்பான், ஹண்டர் சொன்ன விஷயத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு ஹண்டர் கிட்ட போய்ட்டு, சரி நான் வரேன் நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லுவான். அண்ட் டான்ஸ் சொன்ன டைலாக் வந்து அவள் கரெக்டாக சொல்லுவான், சாவை பார்த்து கூட பயப்படாது, ஆனால் வாழ்கிறதுக்கு எப்பயுமே பயப்படாது அப்படின்னு சொல்லி டான் அடிக்கடி சொல்லுவார். இதுதான் அந்த டைலாக்னு சொல்லுவாங்க. அண்ட் ரெண்டு பேரும் கிளம்பி கார்லாம் எடுத்துக்கிட்டு என்னென்ன வந்து அந்த டவரில் ஏறணுமோ அதுக்கு தேவையான தண்ணி பாட்டில், அப்புறம் 50 ஃபீட் ரோப்பு, அப்புறம் 4K ரோடு அதெல்லாம் எடுத்துப்பாங்க. எடுத்துக்கிட்டு மேலே ஏற ஆரம்பிச்சிருவாங்க. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுக்க மாட்டாங்க, லஞ்சுக்கெலாம் கீழே இறங்கிடலாம் அப்படின்றதுக்காக. ஸோ ஏற ஸ்டார்ட் பண்ணும்பொழுது அது ஒரு டெசர்ட் மாதிரி இருக்கும், அதுக்குள்ளே போகும்பொழுது ஒரு ஃபாக்ஸை வந்து உயிரோடு இருக்க அந்த ஃபாக்ஸை வந்து பின்னந்தினி கழுகுகள் வந்து கொத்தி கொத்தி சாப்பிட்டுட்ருக்கோம். அதை பார்த்துட்டு சே எவ்வளோ மோசமாக இருக்குல்ல இந்த கழுகுகள் அப்படின்னு பெக்கி ஃபீல் பண்ணுவான். பட் ஹண்டர் வந்து அதை வீடியோ எடுத்து யூடியூப்பு அப்புறம் இன்ஸ்டாகிராம்லாம் போட்டு லைக் ஷேர்லாம் வாங்கிட்டு ரொம்ப சந்தோஷமாக சொல்லிட்டு இருப்பான். ரெண்டு பேரும் கிளைம் பண்ணி ஏறுவாங்க. அது ரொம்ப ஓல்டு டவராக இருக்கும். இவங்க ஏற ஏற நிறைய நெட்டு போல்டு ஒரு சில லேடார்ஸ்லாம் வந்து அப்படியே இறங்கிக்கிட்டே வரும். ஸோ அது எதையுமே இவங்க ஒழுங்காக ஏறும்பொழுது நோட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஃபைனலாக அவங்க வந்து உச்சிக்கு போயிடுவாங்க. போனோடனே ரொம்ப சந்தோஷமாக வீடியோலாம் எடுப்பாங்க, நிறைய வார்த்தைலாம் பேசி யூடியூப்க்காக ரெக்கார்ட்லாம் பண்ணுவாங்க. அண்ட் அங்கே போயிட்டு வந்து பெக்கி வந்து டானோட சாம்பல் எடுத்து ரொம்ப ஃபீல் பண்ணி வசனம்லாம் பேசி அதை கொட்டுவாங்க. அதை கேட்டுட்டு ஹண்டருமே ரொம்ப அழுவாங்க. அப்புறம் டைம் ஆகிடும். பெக்கி வந்து சரி இறங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட இடுப்பில் ரோப்பை கட்டிட்டு இறங்குறாங்க. ஹண்டர் மேலே இருக்காங்க. பட் அவங்க இறங்கினோடனே லேடர் வந்து ஒரு 200 ஃபீட்டுக்கு இருக்க வேண்டிய லேடர் வந்து அப்படியே டக்கு டக்கு டக்குன்னு அப்படியே சரிஞ்சு விழுது. விழுந்த உடனே வந்து பெக்கி வந்து ஹண்டர் ஹண்டர் என்னை காப்பாற்றிட்டு தயவு செஞ்சு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ஹண்டர் வந்து இழுத்து பிடிச்சி பெக்கியை மேலே தூக்கிடுறாங்க. தூக்கிட்டு என்ன இப்படி ஆயிடுச்சு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தப்போ பெக்கி ஹண்டர் என்ன பண்ணுறாங்கன்னா, பெக்கியோட ஃபோனில் வந்து ஒரு 60,000 ஃபாலோவர்ஸ் இருப்பாங்க. ஸோ நான் வந்து எனக்கு எதுவும் ஹெல்ப் வேணும், யாராவது வந்து இந்த டவருக்கான
நம்பருக்கு கால் பண்ணுங்கன்னு சொல்லி நான் வந்து மெசேஜ் போட்டுட்டு போடுறேன், யாராவது வந்து கண்டிப்பாக கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணி நம்மளை காப்பாற்றிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணுவாங்க. அதே மாதிரி அவங்க அதெல்லாம் டெக்ஸ்ட் பண்ணிவிட்டு பார்த்தா அங்கே வந்து நெட்ஒர்க்கே இருக்காது. உடனே வந்து சரி ஓகே கீழே கண்டிப்பாக நெட்ஒர்க் இருக்கும்னு சொல்லிட்டு அந்த ஃபோனை வந்து ஒரு ஷூவில் வச்சு கீழே தூக்கி போடுறாங்க. பட் வந்து அது போகவே இல்லை போல, யாருக்குமே ரீச் ஆகலை போல், இல்லை உடஞ்சிருச்சா அப்படின்ற மாதிரிலாம் தெரியல. கீழே பட் ஒரு ஆள் இருப்பான், அவன் சரியான லூசு போல், அவன் ஒரு நாய்க்குட்டி இருப்பாங்க, கூப்பிடுவாங்க, கத்துவாங்க, ஷூ எடுத்து அடிப்பாங்க. பட் அவனுக்கு கேட்கவும் கேட்காது, அவங்க இருக்கிறதும் அவங்களுக்கு தெரியாது. ஸோ இன்னும் இந்த மாதிரி ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. ஹண்டர் ஷூ கட்டணுன்னு பெக்கி வந்து ஒரு விஷயத்தை நோட் பண்ணியிருப்பாங்க. அவங்க காலில் வந்து 143 அப்படின்னு எழுதியிருக்கும். ஸோ இந்த வேர்ட் வந்து அடிக்கடி வந்து டான் தான் யூஸ் பண்ணுவார். பட் வந்து பெக்கி வந்து அது எதுவும் அவங்கள்ட்ட கேட்க மாட்டாங்க. அது ஒரு நைட் ஆக ஆரம்பிச்சிடும். அவங்கக்கிட்ட வந்து ஒரு பைனாகுலரும் ஒரு கன் மாதிரி இருக்கும், ஷூட் பண்ணி நான் இங்கே இருக்கேன்றதை காமிக்கிற மாதிரி. ஸோ அது வந்து நைட் ஆனோடனே ஷூட் பண்ணுவாங்க. அங்கே இருக்கிற ஒரு ஆள் இருந்தால நாய்க்குட்டி வச்சுட்டு அவங்க கூட இன்னொரு ஆள் இருப்பான், ஒரு ட்ரக்கில் தங்கியிருப்பாங்க ரெண்டு பேரும். அவங்க பார்த்துருவாங்க, அதை பார்த்துட்டு வருவாங்க, அவங்களை காப்பாற்ற வர மாதிரியே வருவாங்க. கடைசியில் அவங்க வச்சுருந்த காரை திருடிட்டு போயிடுவாங்க. திருட்டிட்டு போனாங்களையாக்க இன்ஃபார்மாவது பண்ணல, அதுவுமே பண்ண மாட்டாங்க. அடை திருட்டு பசங்களான்ற மாதிரி அவங்க ரெண்டு மேலே நின்றுட்டு அவங்க திட்டிகிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து பெக்கி என்ன பண்ணுவாங்கன்னா, டேனோட பெக்கியோட வெட்டிங் அந்த வீடியோஸை வந்து பார்த்துட்டு இருந்தப்போ ஹண்டர் தான் வந்து துணை பொண்ணாக இருப்பாங்க. ஆனால் அவங்க ரொம்ப சோகமாக இருப்பாங்க, அதை நோட் பண்ணிவிடுவாங்க. உடனே வந்து எல்லாத்தையும் காரிலேட் பண்ணி ஹண்டர் கிட்டே கேட்பாங்க, எவ்வளோ நல்லா போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பெக்கி கேட்பாங்க. ஹண்டர் வந்து நீ எதை கேட்குற அப்படின்ற மாதிரி மறைக்கிற மாதிரி பேசுவாங்க. சொல்லு தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னோடனே 4 மந்த்ஸாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. உனக்கு நல்லா தெரியும்ல நானும் டேனை லவ் பண்ணி தானே கல்யாணம் பண்ணோம். ஆமாம் ஆனால் பட் வந்து நாங்கள் உங்கள் கல்யாணத்துக்கு முன்னாடி 4 மந்த்ஸ் நாங்கள் ரெண்டு பேரும் லவ் பண்ணோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. உடனே பெக்கிக்கு செமகாண்டாயிடும், யார் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணால் அது முதல்ல சொல்லு அப்படின்னு சொல்லுவாங்க. டேன் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹண்டர் சொல்லுவாங்க. இல்லை நானும் எவ்வளோ கண்ட்ரோல் பண்ணேன், பட் வந்து டேன் வந்து அந்த மாதிரி கேட்டப்போ என்னால் நோ சொல்ல முடியலை, எனக்கும் வந்து டேனை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னோடனே பெக்கிக்கு ரொம்ப காண்டாகும். ஆனாலுமே ஹண்டர் என்ன சொல்லுவாங்கன்னா, நான் பண்ணது ரொம்ப தப்புன்னு தெரியும், பட் எனக்கு வந்து அவனை விட ஒன்று தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பெக்கி புரிஞ்சுக்கும், நான் உனக்காக வந்து எல்லாத்தையுமே விட்டு கொடுப்பேன், அவனாம் எனக்கு ஒரு விஷயமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நான் உனக்கு அவனுக்கு கல்யாணம் ஆனால் நான் அவனை மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹண்டர் சொல்லுவாங்க. பெக்கி இருந்தாலும் செம காண்டாயிடுவாங்க டேன் மேலே. என்னதான் இருந்தாலும் அவங்க அப்பா சொன்னது உண்மைன்றது அப்போ தான் வந்து பெக்கிக்கு புரிய வரும். உடனே வந்து கையில் போட்டிருந்த வெட்டிங் ரிங்குக்கு இதுக்கப்புறம் வேல்யூ இல்லைன்னு சொல்லிட்டு அதை கழட்டி அவங்க செயினில் கொத்து போட்டுப்பாங்க. தூக்கி போடவும் மனசு இருக்காது. அதுக்கப்புறமேட்டா சரி வா எப்படி தப்பிக்கிறதுன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பெக்கியும் வந்து கவுண்டர் ஆகிடுவாங்க. ஹண்ட்ரட் அடிக்கடி சாரி மட்டும் கேட்பாங்க. நெக்ஸ்ட் வந்து அவங்க பேக் வந்து கீழே விழுந்துட்டுருக்கோம், தண்ணி கூட இல்லையே என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கப்போ பெக்கி வந்து காலில் அடிபட்டுருக்குமா. உடனே ஹண்டர் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ரோபை போட்டு அந்த தண்ணி பாட்டிலாம் எடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்க போவாங்க. எடுக்க போயிட்டு அந்த செல்ஃபி ஸ்டிக்கில் சொருகி அந்த பேகை வந்து அந்த ரோப்பில் மாட்டி விட்டுருவாங்க. இவங்க கிளைம் பண்ண போகும்பொழுது கீழே விழுந்து இறந்துருவாங்க. பட் வந்து பெக்கியால் அது வந்து ஒத்துக்கவே முடியாது ஹண்டர் இல்லைன்ற விஷயத்தை. ஸோ வந்து ஹண்டர் இருக்க மாதிரி அவங்க இமேஜினேஷன் பண்ணிப்பாங்க. உடனே அந்த பேக்லாம் வந்தோடனே அதில் வந்து தண்ணியெலாம் எடுத்து குடிச்சிட்டு அந்த ட்ரோனில் வந்து ஹெல்ப் வேணும் இது மாதிரி அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள், டவரோட நம்பருக்கு கால் பண்ணுங்கள், அப்போ தான் ஹெல்ப் பண்ணுவாங்கன்ற மாதிரி எழுதி ட்ரோன்லலாம் வச்சு அனுப்புவாங்க. பட் ட்ரோனில் பேட்டரி இருக்காது, அதனால் கீழே விழுற மாதிரி ஆகிடும். ஸோ உடனே அந்த ட்ரோனையுமே பிடிச்சி எடுத்துடுவாங்க. கீழே விழுற டைமில் பிடிச்சி எடுத்துகிட்டு அதுக்கு வந்து சார்ஜ் பண்ணணும்னு சொல்லிட்டு அதோட உச்சிக்கு போவாங்க. அந்த உச்சியில் ஒரு லைட் எரியும், ஃப்ளைட் எதுவும் மூதிடக்கூடாதுன்றதுக்காக அதில் வந்து ஒரு ரெட் கலரில் லைட் எரியும். ஸோ அந்த லைட் எரிய இடத்துல வந்து போய் சார்ஜ் பண்ணலான்னு சொல்லிட்டு ட்ரோனை சார்ஜ் பண்ணலான்னு போவாங்க. அதே மாதிரியே போய் சார்ஜ் பண்ணுறதுக்கு வந்து அது வந்து கொஞ்சம் சின்னது பெருசாக இருக்குமா, அதனால் அது அந்த இடத்துல ஏதோ ஒரு மெட்டல் தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு அவங்க எடுத்து வச்சுருந்த அந்த ரிங்கை போட்டு அதை சார்ஜ் பண்ணுவாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அங்கே அந்த கழுகுகள் வந்து இவங்களை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணும், மண்டையிலே கொட்டிக்கிட்டுலாம் இருக்கும், அதெல்லாம் துரத்து விட்டுட்டு அவங்க கீழே இறங்கிடுவாங்க, சார்ஜ்லாம் பண்ணிவிடுவாங்க. அந்த ட்ரோனை வச்சு அனுப்புவாங்க. அவங்க ஒரு ஹோட்டல் வந்துடும், ஹோட்டலில் சாப்பிட்ருப்பாங்க, அந்த ஹோட்டலில் வந்து ஹெல்ப் வேணும் அப்படின்ற மாதிரி அனுப்புவாங்க. பட் ஒரு லாரி மாதிரி வந்துடும், அந்த லாரியில் மோதி ட்ரோன் வந்து சுத்தமாக ஒன்றும் இல்லாத மாதிரி ஆகிடுமா. உடனே இவங்களுக்கு செம்ம டென்ஷன், என்னடா எந்த ஒரு ஹோப்பும் இப்படி போயிடுச்சு அப்படின்னு நினச்சிட்டு திட்டிகிட்ருப்பாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, பெக்கி யோசிப்பாங்க, நம்மக்கிட்ட இருக்கல இந்த ஃபோன், இந்த ஃபோனில் இப்போ ஹண்டரோட ஷூவை வச்சு நம்ம அனுப்பிவிடலாம், டெக்ஸ்ட் பண்ணலாம், டேடிக்கு டெக்ஸ்ட் பண்ணி ஹெல்ப் வேணும்னு கேட்கலாம், கண்டிப்பாக வந்து அது ரீச் ஆகும் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. பட் ஃபேக்ட் என்னென்னா, ஹண்டர் இறந்தது அவங்களால நம்பவே முடியாது, அவங்க கூட இருக்க மாதிரியே தான் நினச்சிருப்பாங்க. ஹண்டர் ஷூவை கழட்டுன்னு சொன்னோடனே, நான் தான் இறந்துட்டேன்ல பெக்கி, நான் கீழே இருக்கேன் பாரு, என் ஷூ கீழே இருக்குது அப்படின்னு சொல்லி காமிப்பாங்க. அப்போ தான் வந்து பெக்கி வந்து கீழே குனிஞ்சு பார்க்கும்போது ஹண்டர் இறந்துருப்பாங்க. அவங்களோட பாடியை வந்து கழுகுகள்லாம் குத்தி சாப்பிட்டுட்டுருக்கும், ரொம்ப கஷ்டப்படுவாங்க, கொண்டா அழுவாங்க, அவங்களுக்கு சுத்தமாக எனர்ஜியே இருக்காது, அப்படியே படுத்துட்டு இருப்பாங்க. அப்போ வந்து ஒரு கழுகு வந்து அவங்க காலில் அடிபட்டிருந்த அந்த ரத்தத்தோட வாசத்துக்கு அந்த கழுகு வந்து அதை கொத்தி சாப்பிட வரும். அப்போ டக்குன்னு முழிச்சு
அந்த கழுகோட வாயை பிடிச்சி அந்த கழுகை கொண்டு அதோடய ஃப்ளஷ்ஷை அவங்க சாப்பிடுவாங்க. சர்வைவல் ஆஃப் ஃபிட்னஸ்னு சொல்லுவாங்க அதை மாதிரி இருக்கிறத. ஸோ அந்த கழுகை பிடிச்சி நல்லா சாப்பிட்டு அவங்களுக்கு தேவையான அளவுக்கு எனர்ஜி வந்தோடனே அதே 50 ஃபீட் ரோப்பை போட்டு ஹண்டர் பாடி கிட்டே போகிறாங்க. ஃபோனில் வந்து டெக்ஸ்ட் பண்ணுறாங்க, ஐ எம் சாரி டேடி, ஐ லைக் யூ ஸோ மச், யூ நீங்கள் சொன்னதை நான் கேட்டிருக்கணும், எனக்கு ஹெல்ப் வேணும், இது மாதிரி நான் மாட்டிகிட்ருக்கேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வந்து ஒரு வீடியோ மாதிரி ரெக்கார்ட் பண்ணி ஒரு டெக்ஸ்ட் மாதிரி எழுதி அனுப்பிடுறாங்க. ஆனால் சிக்னல் இல்லாதனால போல உடனே ஹண்டரோட ஷூவில் அதெல்லாம் வச்சுட்டு ஹண்டரோட வயிறு வந்து எல்லோரும் கொத்தி சாப்பிட்டுட்டு இருக்கும், அதில் ஒரு ஓட்டை மாதிரி இருக்கும், அதுக்குள்ளே வந்து வச்சு சொருவி ஹண்டர் பாடி என்னை மனுஷிட்டு ஹண்டர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாடியை கீழே தள்ளி விட்றாங்க. அந்த மெசேஜ் உங்கள் டேடிக்கும் ரீச் ஆகிருக்கு. ரீச் ஆனோடனே அவர் எல்லாருக்கும் வந்து சொல்லி போலீஸ்லாம் வந்து பார்க்கும்பொழுது அவங்க டேடி வந்து பார்க்கும்பொழுது ஒரு பாடியை வந்து டிஸ்போஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இல்லை பெக்கி, இல்லை பெக்கி, நீ என்னை விட்டு போயிருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாரு. உடனே அவர் உடனே ஆம்புலன்ஸ்லேருந்து பெக்கி இறங்கி வராங்க. டேடி ஐ லைக் யூ, ஐ லைக் யூ ஸோ மச், ஐ மிஸ் யூ, நீங்கள் சொன்னதை நான் கேட்டிருக்கணும், இதுக்கப்புறம் இதை மாதிரிலாம் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி பெக்கி வந்து ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருப்பாங்க. நீ இப்போ ஓகேவா தானே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டேடி கேட்பாரு. இதுக்கப்புறம் நான் எப்பயுமே ஓகே தான் இருப்பேன் டேடி அப்படின்னு சொல்லிட்டு பெக்கி சொல்லுவாங்க. உடனே ஹண்டரோட பாடியை டிஸ்போஸ் பண்ணுறதை மட்டும் பார்த்துட்டு போவாங்க. ஸோ ஃபைனலாக ஹண்டரோட வாய்ஸில் வந்து இந்த வேர்ட் வரும், இதுதாங்க லைஃபு, லைஃப்ன்றது ரொம்ப ரொம்ப ஷார்ட்டுங்க. அந்த லைஃப்பில் நம்ம எல்லா விதமான எமோஷன்ஸையும் எல்லா விதமான மொமெண்ட்ஸையுமே நம்ம வந்து ஒரு டைமாக அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிடணும். அதுதான் நம்மளோட மனசை எப்பயுமே ஹாப்பியாக வச்சுருக்கும், எப்பயுமே நம்ம மனசை ஹாப்பியாக வச்சுக்கணும், நம்மளை சந்தோஷமாக வச்சுக்கணும், அதுதாங்க வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு ஹண்ட்ரோட வாய்ஸில் இந்த வேர்ட்ஸ் வரும். இதோட இந்த மூவி வந்து முடிஞ்சிடும். இந்த மூவிலேருந்து நம்மளோட லைஃப்க்கு நிறைய விஷயங்கள் எடுத்துக்கலாம். எஸ்பெஷலி இந்த மூவியை நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள், டவுன்லோட் பண்ணி, சூப்பர்பாக இருக்கும். நிறைய விஷயங்கள் வந்து நம்மளுக்கு நடந்த மாதிரியே இருக்கும். இதில் வரக்கூடிய நிறைய எமோஷன்ஸும் சரி, நிறைய பீட்ரேட்ஸும் சரி, இதெல்லாம் யாரோ நம்மளுக்கு செஞ்ச மாதிரியே இருக்கும். நம்மளோட ஸ்டோரி பார்க்குற மாதிரியே வந்து ஃபீல் ஆகும். நிறைய விஷயங்கள் வந்து எனக்கு அதில் ஃபீல் ஆகிச்சு. ஸோ இந்த மூவியிலேருந்து நம்ம என்னென்ன கற்றுக்கலான்றதை நான் செகண்ட் வீடியோவில் போடுறேன். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் லிசனிங்.